அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஎஸ்ஆர்பி பிரிப்பரேஷன் இந்த வீட்டில் என்ன பக்கப்பறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜிடி கான்ச்புல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் ரெண்டுக்கும் சேர்த்து ஃப்ரீ ஆப்டேட்டிவ் டெஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் கீதே பார்க்க போகிறோம் ஒரு முப்பது அந்த கொஸ்டின் வந்து இருந்தது அதுக்கான ஆன்சர் கீழ் நம்ம இதை பார்ப்போம் முழு விலக்கத்தான் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ முதல் கொஸ்டின் பாருங்கள் ஜீரோ நான்கு பதினெட்டு ஐம்பது இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஏன்னா பூஜ்ஜியம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறி அடையாளத்தை வச்சு போட்டிருப்பாங்க இப்போ மைனஸ் நாலு அப்படினா அதுக்கு தனி மதிப்பு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி மதிப்பு மாதிரி மைனஸ் பதினெட்டு அப்படிங்கிற தனி மதிப்பு ப்ளஸ் பதினெட்டு அப்படிங்கிற தனி மதிப்பு மாதிரி மைனஸ் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறுபட்ட ம மதிப்புகள் உண்டு இப்போ இதே இது நீங்கள் பூஜ்ஜியத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் பூஜ்ஜியமாக இருந்தாலும் சரி அல்லது ப்ளஸ் பூஜ்ஜியமாக இருந்தாலும் சரி அதுக்கு மதிப்பு அப்படிங்கிறது கிடையாது ஸோ அப்போது ப்ளஸ் மைனஸை வச்சு பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஓகேவா அது ஆப்ஷன் ஒன்னு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எண் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த விடை எண் அதாவது ஆன்சர் ஆப்ஷன் இருக்குல்லையா ஆப்ஷன் ஏ பி சிடின்னு இருக்குல்லே அதுக்கு பதிலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று ஜைவர் அல்லது பூஜ்ஜியம் அடுத்து ரெண்டாவது சமூக ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி நான்கு இரநூத்தி நாற்பத்தி மூன்று அறுபத் சாரி அறுநூத்தி ஒன்று இரநூறு இதில் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி ஒன்று ஏ அறநூற்றி ஒன்று அறநூற்றி ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பகா எண் நூற்றி இருபத்தி நாலு அறநூற்றி சாரி இரநூத்தி நாற்பத்தி மூணு எழுநூறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பகு எண் இந்த இடத்துல அறுநூற்றி ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக எண் அதனால் வேறுபட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஒன்று ஆப்ஷன் மூணில் இருக்கும் அறநூற்றி ஒன்று என்பது சரியான ஆன்சர் இங்கே ஜீரோ ஓகேவா இங்கே அறுநூற்றி ஒன்று அடுத்து மூணாவது கணக்கான ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதாவது ரெண்டு பேரை கொடுத்துருப்பாங்க அது ரெண்டு இணைகளை கொடுத்துருப்பாங்க நூற்றி இருபது நூற்றி நூற்றி ஒன்று முப்பத்தி ஏழு இருபத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது எண்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் மாறுபட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெயர் அதாவது முப்பத்தி ஏழுக்கமாக இருபத்தி ஆறு மாறுபட்டது எப்படி மேலே பாருங்கள் நூற்றி இருபதுக்கு இல்லையா நூற்றி நூற்றி இருபது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பதினொன்று ஸ்கொயர் எவ்வளவு நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று எவ்வளவு நூற்றி இருபது போட்டிருக்காங்களா ஸோ நூற்றி இருபது போட்டிருப்பாங்க அடுத்து நூற்றி ஒன்று எப்படி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பத்து ஸ்கொயர் எவ்வளவு நூறு ஸோ நூறு ப்ளஸ் ஒன்று எவ்வளவு நூற்றி ஒன்று இந்த அடிப்படையில் நானும் போட்டிருப்பாங்க அதில் முப்பத்தி ஏழு கம்மா இருபத்தாறுங்கிறது பார்த்திங்கன்னா தவறான நே இருக்கும் எப்படி எல்லா சமயம் பார்த்தீங்கன்னா முதல்ல மைனஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் பத்து ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பன்னெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று போட்டிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த இடத்துல மைனஸ் ஒன்று வந்துருச்சு அப்படினா அதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழுக்கமாக இருபத்தி ஆறு ஆப்ஷன் ரெண்டில் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்து நான்காம் சமக்கு ஆன்சர் பார்க்கலாமா அஞ்சு கம்மா நூற்றி இருபத்தி நாலு மூணு கம்மா இருபத்தெட்டு நாலு கம் அறுபத்தஞ்சு ஒம்பது கம்மா எழுநூற்றி முப்பது இது எப்படி வந்துன்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது மூணு மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று நான்கு நான்கு ஸ்கொயர் சாரி நான்கு கியூஃப் ஓகேவா க்யூப் ப்ளஸ் ஒன்று அடுத்து ஒன்பது ஒன்பது க்யூப் ப்ளஸ் ஒன்று அதாவது இப்போ முதல்ல மூணு இருக்குது இல்லையா மூணு க்யூப் எவ்வளவு இருபத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று இருபத்தி எட்டு அப்படிங்கிறத பண்ணிருப்பாங்க மூணு மூணுக்கமாக இருபத்தெட்டு அதே மாதிரில நாலு க்யூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அறுபத்தஞ்சு அடுத்து ஒன்பது க்யூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று எழுநூற்றி முப்பது இந்த இடத்துல என்ன வந்திருங்க அப்போ அஞ்சு

இந்த மற்ற நான்கு எண்கள் இருக்கு இல்லையா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்கு இலக்க எண்கள் இந்த சீரோ இருபத்தி மூணு சாரி சீரோ ஒன்று ரெண்டு மூணுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று இலக்க எண் நூற்றி இருபத்தி மூணுங்கிறது ஒரு மூன்று இலக்க எண் என்ன தான் முன்னாடி பூஜ்ஜியம் இருந்தாலும் பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு கிடையாது ஸோ அதனால் அதனால் இந்த இடத்துல வேறுபட்டது சீரோ ஒன் டூ த்ரீ ஏன்னா ஒன் டூ த்ரீங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று இலக்கை எண் நூற்றி இருபத்தி மூன்று சரியான ஆன்சர் ஆப்ஷன் மூணு அடுத்து ஆறா சமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சுக்கம் அஞ்சுக்கம்மா அஞ்சு அஞ்சு அடுத்து மூணு மூணுக்கம்மா பதினேழு தொண்ணூற்றி ஆறு ஆறு ஆறுக்கம்மா பதினாறு எழுபத்தஞ்சு கம்மா அஞ்சு கம்மா இருபத்தஞ்சி இப்படி போட்டிருக்காங்க இல்லை தவறான என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இணை எழுபத்தஞ்சு கம்மா அஞ்சு கம்மா இருபத்தஞ்சு எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா முதல் இருபத்தஞ்சு இருக்குது இல்லையா ஸோ இருபத்தஞ்சு அஞ்சாவது வகுத்தா அஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிதெல்லாம் ஸோ முதல் நம்பரை ரெண்டு நம்பர் வகுத்து ஆன்சர் அதில் போட்டிருக்காங்க ஸோ அதே அதேமாதிரி ஐம்பத்தி ஒன்று மூணாவது வகுத்தா பதினேழு அதே மாதிரி தொண்ணூத்தாறு ஆறாவது வகுத்தா பதினாறு எழுபத்தஞ்சு அஞ்சாவெலாம் வகுத்தா இருபத்தஞ்சு அப்படிங்கிறது வராது அப்படிதானா பதினஞ்சு அப்படிங்கிறது வரும் ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு அப்படிங்கிறது வந்துருக்குது ஸோ அப்போது தவறான இணை என்னப்பா ஆப்ஷன் நாளில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு கம்மா அஞ்சு கம்மா இருபத்தஞ்சு அடுத்து ஏழா சமூக ஆன்சர் இரநூத்தி முப்பத்தொம்போது அறுநூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி ஐம்பத்தொம்போது இதில் தவறான என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது மற்ற மூணு இணையம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் அறுநூற்றி இருபத்தி எப்படி போடுறாங்கன்னா ரெ முதல் ரெண்டு நம்பரை கூட்டி போட்டுருக்காங்க ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது வரும் இங்கே ரெண்டு மூணு ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு அப்படிங்கிறது வரணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறது வந்துருக்குது அதாவது மூணு இலக்கங்களுக்குலப்பா அறநூற்றி இருபத்தி எட்டுன்னு இருக்கு இல்லையா இந்த ரெண்டையும் கூட்டி இதை போட்டிருப்பாங்க அதே மார்க்கில் முன்னூற்றி இருபத்தஞ்சி இருக்கு இல்லையா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கூட்டி இதை போட்டிருப்பாங்க இதே மொத்தம் மேலே பாருங்கள் இருபத்தி சரி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது வரணும் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு வரணும் என்ன வந்திருக்குது ஒம்பது அப்படிங்கிறது வந்துருக்குது ஸோ தவறான இணை எது தான் முதல் இணையான இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்து எட்டாம் சமூக பார்க்கலாமா இரநூறு எழுநூறு எண்ணூறு ஐநூறு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இது எப்படி போட்டிருக்காங்கன்னா முதல்ல ரெண்டு க்யூஃபு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கியூஃபு அடுத்து ரெண்டு ஸ்கொயரு அஞ்சு ஸ்கொயர் போட்டிருப்பாங்க இதுதான் தவறானது இங்கே பாருங்கள் இங்கேயும் அதே தான் போட்டிருப்பாங்க ரெண்டு பவர் அஞ்சு அடுத்து பெருக்கல் அஞ்சு பவர் ரெண்டு மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க வேறு ஒன்றில் அடுத்து ரெண்டு பவர் ரெண்டு அஞ்சு பவர் க்யூஃபு அதாவது இந்த அடுக்குகள் மாறினாலும் ஆன்சர் ஒன்றா வரணும் அதுதான் ஓகேவா மூணுக்கு மேலே ரெண்டு பவர் மூணு அஞ்சு பவர் ரெண்டு கீழே ரெண்டு பவர் அஞ்சு அஞ்சு பவர் ரெண்டு அடுத்து ரெண்டு பவர் ரெண்டு அஞ்சு பவர் மூணு இந்த மாதிரி போட்டுருக்காங்க தவறான என்ன பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்காங்க ரெண்டுமே ஸ்கொயராக இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று அஞ்சாக இருக்குது இல்லைனா ஸ்கொயராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் எப்படி ரெண்டு பவராக ஸ்கொயர் அடுத்து அஞ்சு பவர் ஸ்கொயரு ரெண்டு ஏழு போட்டிருக்காங்க ஓகேவா தவறான என்ன என்னது ஆப்ஷன் எழுதக்கூடிய எழுநூறு அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் சமக்கு இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் பகையன் எண் வச்சு போட்டிருக்காங்க ஓகேவா அறுபத்தி நாலு கம்மா இருபத்தி மூணு இது அறுபத்தி நாலு பகையன் எண் அறுபது சாரி இருபத்தி மூணுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பகையன் அடுத்து மூணு ஆப்ஷன் வந்துருங்க எண்பத்தஞ்சு கம்மா இருபத்தி ஒம்பது எண்பத்தஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பகையன் இருபத்தி ஒன்பதுங்கு பார்த்தீங்கன்னா ஒரு பகாயன் அதே மாதிரி எண்பத்தி ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பகையன் முப்பத்தி ஏழுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பகாயன் ஆனால் இந்த ரெண்டாவது பேர் இருக்கு இல்லையா இருபத்தி ஏழு கம்மா முப்பத்தி ஆறு இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பகையன் அதாவது மூணு இணையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பகுன் ஒரு இடம் இடம்பெற்றிருக்குது ஆனால் ரெண்டாவது பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரு பகு இருக்குது ஸோ அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்றுபடாத இணை அப்போ ஆன்சர் என்னப்பா இருபத்தி ஏழுக்கம்மோ முப்பத்தி ஆறு ஆப்ஷன் ரெண்டு இருக்கக்கூடியது ஏன்னா ரெண்டுமே பகு என்னாக இருக்குது அடுத்து பத்தாம் சமக்கான ஆன்சர் பத்தாம் சமூகம் என்ன பாருங்கள் ரெண்டு பை பதினாலு மூணு பை பன்னிரெண்டு அஞ்சு பை இருபது ஏழு பை இருபத்தி எட்டு இதில் தவறான எண்ணெய் என்ன பார்க்கலாமா ரெண்டு பை பதினாலுங்கிறது பார்த்தீங்கன்னா மாறுபட்டது எப்படி மாறுபட்டது அடுத்த சம்பவம் மூணு அதுக்கு வந்துருங்கிறதுக்கு வந்துருங்க ஓகேவா மூணு இன் நாலு கோல் டு பனிரெண்டு வருது அப்படிதான் ஸோ மூணு கூட நான்கு பெருக்கியிருக்காங்க பனிரெண்டு அதே மார்க்கில் அஞ்சு கூட நாளில் பெருக்கிருப்பாங்க இருபது அதே மார்க்கு ஏழு கூட நாலு பெருக்கியிருப்பாங்க இருபத்தி எட்டு ஸோ அங்கே ரெண்டு கூட நான்கு பெருக்குனா இர எரிநாளும் எட்டு தான் வரோம்னா எங்கே வந்து வந்திருக்குதுங்க ரெண்டு பை பதினாலு அப்படிங்கிறது வந்திருக்குது ஸோ ரெண்டு பை பதினாலுங்கிறது தவறான எண்ணெய் அதாவது ஒரு எண்ணு இருக்குது அந்த எண்ணு கூட நான்கு பெருகியிருக்காங்கப்பா இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பெருகி போட்டிருப்பாங்க சரியான ஆன்சர் போட்டிருப்பாங்க பகுதியில் அந்த எண்ணு நானும் பெருக்க வரக்கூடிய அந்த இது வந்து பகுதியில் போட்டிருப்பாங்க தொகுதியில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இருக்கக்கூடிய எண் ஓகேவா ஸோ மூணு இன்று நாலு பன்னிரெண்டு ஐந்து இன்று நாலு இருபது ஏழு இன்று நாலு இருபத்தி எட்டு மேலே தொகுதியிலேயே கீழே பகுதியில் போட்டிருப்பாங்க இங்கே ரெண்டு இன்று நாலு எட்டு வரணுமானா அங்கே பதினால மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ தவறான இணை என்னது ரெண்டு பை பதினாலு அடுத்து பதினோரா சம்மு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் எப்படி போடுறாங்க பாருங்கள் இலக்கங்களின் கூடுதல் ஆறு வருது ஆனால் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இலக்கங்களின் கூடுதல் எவ்வளவு நான்கு வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு இருக்கு இல்லையா இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ என்ன வரும் நாலு அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும் அதே மாதிரி சேம் மெத்தடில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதை கூட்டுங்க ஸோ ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ சீரோ அதாவது கூட ரெண்டு ரெண்டு கூட்டினா நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் சேம் மெத்தடில் ரெண்டாயிரத்தி ரெண்டையும் கூட்டுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டையும் கூட்டணி அவ்வளோ வரும் நாலு அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆறு அப்படிங்கிற ஒரு இடம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ரெண்டு இது ஒரு நாலு இது ஒரு ஆறு ஸோ கூடுதல் பார்த்தீங்கன்னா ஆறு அப்படிங்கிறது கிடைக்கிது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா வேறுபட்டது பன்னிரெண்டாம் சம் ஐம்பது மைனஸ் அறுபத்தி ஆறு வித்தியாசம் பதினாறு ஓகேவா அதே மாதிரில அறுபத்தி மூணு மைனஸ் எழுபத்தி ஏழு வித்தியாசம் பதினாலு வருது ஓகேவா அங்கே ஒன்றும் இல்லை அந்த நம்பர் இருக்குது அந்த நம்பரை கழித்து போட்டிருக்காங்க கழித்தா அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேமாக வரணும் ஆனால் இந்த அறுபத்தி மூணு மைனஸ் எழுபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பதினாறு வராது என்ன வரும் பதினான்கு அப்படிங்கிறது வரும் ஸோ இப்போ மாறுபட்டது என்னது அறுபத்தி மூணு மைனஸ் எழுபத்தி ஏழு அடுத்து பதிமூணா சம்மு ஏழு நூற்றி பதிமூணு எட்டு ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு பதினேழு நாலு அஞ்சு அறுபத்தொன்று ஆறுனு போட்டிருக்காங்க இல்லையா இது எப்படி வந்திருக்குன்னா ஏழு ஸ்கொயரு அடுத்து எட்டு ஸ்கொயர் என்ன வரும் ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது எட்டு ஸ்கொயர் எவ்வளோ அறுபத்தி நாலு இந்த ரெண்டையும் கூட்டுங்க ஒம்போது நாலு பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஆறு நாள் பத்து ஒன்று பதிமூணு நூற்றி பதிமூணு வருதா இந்த நூற்றி பதிமூணு சென்டரில் போட்டிருப்பாங்க இதே மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு நாலே ஒன்று கூப்பிட்டா அஞ்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஸ்கொயர் எவ்வளவு ஒன்பது நான்கு ஸ்கொயர் பதினாறு ஸோ அப்போ ஒம்பது ப்ளஸ் பதினாறு இருபத்தி அஞ்சு போட்டு சென்ட்ரில் போடணும் இருபத்தஞ்சு போடணும் ஆனால் என்ன வந்துருக்குதுங்க பதினா பதினேழு அப்படிங்கிறது வந்துருக்குது இதை போய் பிரிக்கோங்க அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சி ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு அறுபத்தி ஒன்று சென்ட்ரில் போட்டிருக்காங்க கரெக்டாக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் இருபத்தஞ்சு அப்படிங்கிறது வரணும் ஆனால் என்ன போட்டிருக்காங்க பதினேழு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா மூணு க பிராக்கெட் ஆஃப் கமா நாலு இதுதான் பார்த்தீங்கன்னா தவறான இணை ஆசர் மூணு இருக்கக்கூடிய மூணு ப்ராக்கெட் பதினேழு கமா நாலு அடுத்து இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு எல்லாமே பார்த்தீங்கன்னா பகு இந்த எண்பத்தி மூணு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகாயன் அப்போ மாறுபட்டது எண்பத்தி மூணு பதினாலாம் சம்முக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஆள் இருக்கக்கூடிய எண்பத்தி மூணு பதினஞ்சாவது சம்மு முப்பத்தி ரெண்டு மைனஸ் எட்டுகள் முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு பை நாலு எட்டு அடுத்து பதினஞ்சு மைனஸ் அஞ்சு பதினஞ்சு பகுத்தல் மூணு அஞ்சு வருது அடுத்து முப்பத்தி ஆறு மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு டிவைடட் பை ரெண்டு ஈக்குவல் டு பதினெட்டு இருபத்தாறு மைனஸ் இருபத்தாறு ஒன்று இருபத்தி ஆறு வருங்க ஆற போட்டுருங்க ஓகேவா மாறுபட்டது நாலு நாலாவது ஆப்ஷன் இருபத்தாறு இருக்குமா மைனஸ் ஆறா அதான் தவறானது ஓகேவா அதாவது வகுத்து வரப்படி விட போட்டுருங்க பொண்ணு இல்லைப்பா முப்பத்து ரெண்டு இருக்குது இல்லையா முப்பத்தி ரெண்டை நான்கால் வகுத்து எவ்வளவு ஒரு நாலு என்னங்க முப்பத்தி ரெண்டு எட்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டிருப்பாங்க ஓகே மைனஸ் கிடையாது ஒரு டேஷ் அதே மாதிரி சேம் முதல்ல போட்டிருக்காங்க இருபத்தாறு ஆறால் வகுத்தா நாலாறு இருபத்தி நாலு அப்படிங்கிறது வரணும் ஆனால் என்ன வருதுங்க ஆறு அப்படிங்கிறது வருது ஸோ தவறான இணை இருபத்தி ஆறு டேஷ் ஆறு அடுத்து பதினாறாசம் ஒரு லட்சத்து முப்பத்தொணாயிரத்தி நூற்றி பதினேழு அடுத்தது மாதிரி ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி எழுபத்தெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் என்ன போடுறாங்க பாருன்னா முதல்ல பதிமூணு இருக்குது அடுத்தது நின்று பெருக்குன்னா நூற்றி பதினேழு அப்படிங்கிறது வருது ஓகேவா முதல் மூணு இலக்கங்கள் எடுத்துருக்காங்க பதிமூணு பெருக்கள் ஒன்போது எவ்வளவு ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழுக்கு ஏழு மீதி ரெண்டு ஒரம்போதா ஒம்போது ஒம்பது ரெண்டும் பதினொன்று நூற்றி பதினோரு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அதே மாதிரில பதிமூணு இன்று எட்டு போட்டால் எவ்வளோ வரணும் நம்மளுக்கு

ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு பதினேழாம் சம் மூணு கமா பதினொன்று பகாயன்கள் அஞ்சு கமா பதிமூணு பகாயன்கள் பதினேழு கமா இருபத்தி மூணு பகாயன்கள் ஒன்றுக்குமா அறுபத்தி நாலு பார்த்தீங்கன்னா மாறுபட்டதுன்னா ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா பகு எண்ணும் அல்ல எண்ணும் அல்ல அறுபத்தி நாலுங்கிறது பார்த்திங்கன்னா பகு எண்ணு அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது ஒன்று கம்மா அறுபத்தி நாலு தான் மாறி இருக்குது ஆப்ஷன் நாளாக இருக்கக்கூடிய ஒன்று கம்மா இருபது அறுபத்தி நாலுங்கிறது பார்த்திங்கன்னா மேற்பட்டது அடுத்து பதினெட்டாவது சம்முக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாலுக்கம்மா இருபத்தி ரெண்டு ஆறுக்கம்மா நாற்பத்தி ரெண்டு எட்டு கம்மா எழுபது பத்து கம்மா பத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன மெத்தில போடுறது பார்க்கலாமா முதல்ல ஸோ நாலு ஸ்கொயர் எவ்வளோப்பா பதினாறு ஸோ பதினாறு ப்ளஸ் ஆறு எவ்வளவு இருபத்தி ரெண்டு எல்லாத்தின்னா ஆற கூட்டியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ ஆறு ஸ்கொயர் எவ்வளவு ஆறு ஆறாம் முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஸ்கொயர் எவ்வளவு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒரு ஆறு எவ்வளவு எழுபது ஸோ அப்போது இந்த இடம் மட்டும் பார்த்துணும் ஓகேவா பத்து இன்ட்டு பத்து எவ்வளவு நூறு ஸோ நூறு நூறு கூட ஆறு தான் கூட்டணும் கூட்டணம் எவ்வளவு நூற்றி ஆறு அப்படிங்கிறது வரணும் ஆனாங்க நூற்றி பத்து அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தவறான எண்ணெய் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் இருக்கக்கூடிய கமா நூற்றி பத்து அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆரை கூட்டியிருக்காங்க அடுத்து நாலு கம்மா எட்டு ஒன்பது கம்மா அறுபத்தி நாலு இருபத்தஞ்சு கம்மா நூற்றி இருபத்தஞ்சி முப்பத்தாறு கம்மா இரநூத்தி பதினாறு இந்த மாதிரி போட்டிருக்காங்க என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து முதல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் அடுத்து ரெண்டு கியூஃப் அடுத்து மூணு ஆப்ஷன் வந்துருங்க அஞ்சு ஸ்கொயரு அஞ்சு கியூஃப் ஆறு ஸ்கொயரு ஆறு க்யூஃப் வரணும் இங்கே என்ன வந்திருக்கணும் மூணு ஸ்கொயரு மூணு கியூஃப் அப்படிங்கிறது வந்திருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கொயர் நாலு கியூஃப் வந்துருச்சு பாருங்கள் அப்போ தவறானது இது தான் ரெண்டு ஸ்கொயர் நாலு ரெண்டு கியூஃப் எட்டு முதல் கணக்கு முடிஞ்சுது அடுத்து இங்கே மூணு தான் வரணும்னா என்ன வந்துருக்குது மூணு கமம் நாலு வந்துருச்சு இங்கே பாருங்கள் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு அஞ்சு க்யூப் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு அதே மாதிரியில் ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு ஆறு க்யூஃப் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு இந்த இடத்துல மாறி இருக்குது ஸோ தவறான இன்னும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது கமம் அறுபத்தி நான்கு ஆப்ஷன் ரெண்டு இருபதாவது கணக்கு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தொம்போது இரநூத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி நாலு இதில் நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு முழு வர்க்கம் நூற்றி அறுபத்தொம்போது பதிமூணுக்கு இரநூத் முந்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நினைக்கிறேன் சார் வெயிட் பண்ணுங்கள் எட்டுன்னு நினைக்கிறேன் ஓகேவா அதே மாதிரிலாம் இரநூத்தி ரெண்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்னது ஒரு முழு வர்க்க எண் கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ இந்த இரநூத்தி ரெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் வேல்யூ அதனால் இரநூத்தி ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் ஆப்ஷன் முன்னே இருக்கக்கூடிய இரநூத்தி ரெண்டு இருபதாவது கணக்குக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு கமா பன்னிரண்டு கமா பதினெட்டு கம்மா எண்பது ஸோ இதில் ரெண்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பகாயன் மற்ற எல்லாமே ஒரு பகையன்கள் ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏன்னா ரெண்டு வந்து பகாயன் மற்ற எல்லாம் பகையன் இருபத்தி ரெண்டாக சமூக ஆன்சர் இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறு எழுபத்தெட்டு நூற்றி இருபத்தி நாலு எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் முதல்ல அஞ்சு ஸ்கொயரு ஏழு ஸ்கொயரு ஒன்பது ஸ்கொயர் பார்த்து ஒத்தப்படை எண்கள் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கப்பா அதில் மூணை கழித்து கழித்து எழுதியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா ஸோ முதல்ல அஞ்சு ஸ்கொயர் எவ்வளவு இருபத்தி அஞ்சு வரும் மைனஸ் மூணு எவ்வளவு இருபத்தி ரெண்டு அடுத்து ஏழு ஸ்கொயர் எவ்வளவு நாற்பத்தி ஒம்பது அதில் மூணு கழிச்சா நாற்பத்தி ஆறு போட்டிருக்காங்க அடுத்து ஒன்பது ஸ்கொயர் ஒன்பத்தி ஒம்போதான் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றில் மூணு கழிச்சா எழுபத்தி எட்டு போட்டிருக்காங்க நூற்றி இருபத்தி நாலுங்கிறது பார்த்திங்கனா பதினொன்று ஸ்கொயர் பதினொன்று ஸ்கொயர் எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் மூணு பண்ண எவ்வளோ வரணும் நூற்றி பதினெட்டு அப்படிங்கிறது வரணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க மூணு கூட்டி போட்டிருக்காங்க அப்போது தவறான இணை என்னது நூற்றி இருபத்தி நான்கு ஆப்ஷன் நாளில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி நாலு தான் பார்த்தீங்கன்னா தவறான இணை இருபத்தி மூணாவது கணக்கு ஆன்சர் ஒன்று கம்மா பத்து மூணு கம்மா முப்பது அஞ்சு கம்மா நூற்றி முப்பது ஏழு கம்மா முந்நூற்றம்பது இது மாதிரி போட்டிருக்காங்க இது எப்படி முதல்ல வந்துன்னு பார்க்கணும் நம்ம முதல் கணக்கு விட்ருவோம் ரெண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள் மூணு கம்மா முப்பது போட்டுருக்காங்க இல்லையா ஸோ மூணு ஸ்கொயரு சாரி மூணு கியூஃபு ப்ளஸ் மூணு எப்படி மூணு க்யூஃப் எவ்வளவு இருபத்தி ஏழு ப்ளஸ் மூணு எவ்வளவு முப்பது இதே மொத்த இல்லை ஒத்தப்பட்ட நம்பரை ஆட் பண்ணி போட்டிருக்காங்க இங்கே அஞ்சு இருக்குதா அஞ்சு ஸ்கொயர் எவ்வளவு நூற்றி இருபத்தி சாரி அஞ்சு ஓகேவா அஞ்சு கியூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து ப்ளஸ் அஞ்சு எவ்வளவு நூற்றி முப்பது போட்டிருக்காங்களா அடுத்து ஏழு க்யூஃப் எவ்வளவு ஏழு க்யூஃப் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி சாரி முந்நூற்றி நாற்பத்தி மூன்று ஓகேவா முந்நூற்றி நாற்பத்தி மூணு வரும் ஒரு ஏழை கூட்டினா முந்நூற்றி ஐம்பது போட்டிருக்காங்க அப்போ முதல் முதல் வரணும் அப்படின்னா ஒன்று க்யூஃப் எவ்வளவு ஒன்று தான் ஒன்று கூட என்ன கூட்டணும் ஒன்று தான் கூட்டணும் ரெண்டு அப்படிங்கிறத வருமானாங்க பார்த்தீங்கன்னா பத்தை போட்டிருப்பாங்க ஸோ அப்போது தவறான பேர் அதான் இணை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று கம்ம பத்து அடுத்து இருபத்தி நாலாவது கணக்கு எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தஞ்சு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கியூஃப் வேல்யூ தான் ரெண்டு அளவு எட்டு மூணு அளவு இருபத்தி ஏழு அடுத்து நான்கு க்யூஃப் அறுபத்தி நாலு வரணும்னா ஒன்று கழிச்சு போட்டிருப்பாங்க அப்போ தவறான எண்ணெய் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு இது அஞ்சு க்யூஃப் நூற்றி இருபத்தி ஐந்து ஸோ தவறான எண்ணெய் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி மூணு ஆப்ஷன் மூலே இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு அடுத்து இருபத்தி ஐந்தாம் சமூக ஆன்சர் நூற்றி நாற்பத்தி நாலு கமா மூணு நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கம்மா நாலு எண்ணூற்றி எண்பது ஒன்போதுக்குமா அஞ்சு தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்காம்மா ஆறு இது எந்த மொத்தத்தில் போடுற மாதிரி பார்ப்போம் ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஒன்பது அடுத்து ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்பது ஈக்கல் டு பதினாறு எப்படி தனி தனியாக போட்டுருக்காங்க இல்லையா தனித்தனியாக பிரித்து எழுதணும் நூற்றி அறுபத்தி எப்படி எழுதிக்காங்க ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோப்பா ஒம்பது ஒன்று பத்து பதினாறு ஸோ பதினாறுங்கிறது என்ன என்ன ஸ்கொயரு நான்கு ஸ்கொயருடைய மதிப்பு அப்போ அந்த இடத்துல நாலு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே மொத்தத்தில் மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு ஒன்பது வரும் ஒன்பதுங்க பார்த்திங்கன்னா மூணு ஸ்கொயர் வேல்யூ ஸோ மூணு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதே மொத்தத்தில் லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா வராது ஓகேவா ஸோ ஒன்பது ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்பது ஒன்பது ஒம்பது பதினெட்டு பதினெட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழு வர்க்கையின்னு எதுவுமே கிடையாது அதனால் ஓ தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கமாக ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா தவறான இணை நான் சொல்கிறது புரியுதாப்பா புரியுதுனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் முழு விளக்கத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு விலங்கு அப்படின்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் நான் டெலிக்ராம் செலவில் போடுறேன் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இருபத்தி ஆறாம் சமுக்கு எண்பத்தி ஏழு பதினேழு பதிமூணு இருபத்தி ஒன்பது இதில் எண்பத்தி ஏழுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பகு எண் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பகா எண் ஓகேவா இல்லை ஈஸி தான் அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் மூணு நம்பர் கொடுத்துருங்க இரநூத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ஒன்று அறநூற்றி பன்னிரெண்டு அடுத்து எண்ணூற்றி பதிமூணு இதெல்லாம் பாருங்கள் தனித்தனியாக பெருக்குனா உங்களுக்கு எல்லாத்துலேயும் பன்னிரெண்டு வருது இந்த மூணுலையும் பன்னிரெண்டு வருது இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தினாலும் வருது ஸோ அப்போ நாலுங்கிறது பார்த்தீங்கன்னா மாறுபட்டது எப்படி மாறுபட்டது இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறத செப்பரேட்டாக பிரிக்கிருங்க இருமூணு ஆறு ஆறு ரெண்டாம் பன்னெண்டு பன்னெண்டு வருதா அதே மாதிரில நாலு ரெண்டு மூணு ரெண்டு பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு வந்துடும் அடுத்து ஆறு இன்று ரெண்டு பன்னிரெண்டு வந்துடும் ஸோ உங்கள் எட்டு இன்று மூணு இருபத்தி நாலு வந்துருக்குது இங்கே என்ன வரணும் பன்னிரெண்டு அப்படிங்கிறது வரணும் ஸோ அப்போ தவறானு நினை பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதிமூணு ஆப்ஷன் நாளில் இருக்கக்கூடிய எண்ணூற்றி பதிமூணு அடுத்து இருபத்தி எட்டாவது சமூகமான ஆன்சர் ரெண்டு கமா இருபத்தி மூணு கமா முப்பத்தி ஒன்று கமா முப்பத்தி ரெண்டு இதில் முப்பத்தி ரெண்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பகுயன் மற்ற எல்லாமே பகுயன் ஸோ முப்பத்து ரெண்டுங்கிறது சரியான ஆன்சர் அடுத்து நானூற்றி பதினேழு ஐநூற்றி இருபத்தி ஆறு எழுநூற்றம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இதில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பகா என் மற்ற மூணு பார்த்தீங்கன்னா பகு எண் ஸோ ஆர்டர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்து லாஸ்ட் இந்த முப்பதாக சமூக ஆன்சர் கை பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பது அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இதுக்கு எப்படி போட்டுருக்காங்க இந்த அஞ்சியும் ஆறையும் பெருக்குன்னா முப்பது வருது ஓகேவா அதாவது ஆர்டர் பறிக்கிற முதல் நம்பர் இருக்குல்லையாப்பா இதில் முதல் நம்பர் அஞ்சு ஐநூற்றி முப்பதில் முதல் நம்பர் எவ்வளவு அஞ்சு அப்படினா ஸோ அஞ்சு கூட என்ன பெருக்கியிருக்காங்க ஆரை பெருக்கி இந்த முப்பது அப்படிங்கிறத சேர்த்து ஐநூற்றி முப்பது அப்படிங்கிற எழுதியிருக்காங்க அடுத்து இதில் முதல் நம்பர் ஆறு அப்படிதான் ஸோ ஆறு கூட முதல் நம்பருக்கு ஆறு பெருக்கிறீங்களா இப்போ ஏழை பெருக்கியிருப்பாங்க ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த ஆறு பக்கத்தில் நாற்பத்தி ரெண்டை சேர்த்து எழுதிட்டாங்க இந்த மதத்தில் சேமத்து பண்ணும்போது இங்கே என்ன வரணும் ஒன்பது இருந்து எட்டு எவ்வளோ வரணும் எழுபத்து ரெண்டு வரணும் ஸோ ரெண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எண்பது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ தவறான என்னை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது இந்த எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கி பாருங்கள் ஏழு லட்டா ஐம்ப என்ன சாரி ஏழு எட்டா ஐம்பத்தா ஒன்பது பக்கம் படத்தான் எட்டு ரெண்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு எட்டு பக்கத்தில் எழுபத்தி ரெண்டு எழுதியிருப்பாங்க ஆனால் தொள்ளாயிரத்தி எண்பது பார்த்திங்கன்னா தவறாக வரும் ஸோ ஆப்ஷன் மூணில் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி எண்பது தான் பார்த்தீங்கன்னா தவறான இணை ஓகேவா ஸோ இதோட முப்பது அந்த சமூகம் ஆன்சருக்கையும் கொடுத்தாச்சு ஸோ இந்த கொஸ்டின் நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு அப்படின்னா இதை பாருங்கள் இல்லைனா வந்து பிடிஎஃப் போடுற பிடிஎஃப் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ முழு விளக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரொம்ப யோசி போடுற மாதிரி கணக்கில் இல்லை ஸோ குறைவான எண்ணிக்கைகள் தான் பார்த்திங்கனா ரொம்ப ஏசி போடுற மாதிரி சம்பவம் இருந்தது ஓகேவா ஸோ இந்த மாதிரி டஃப்பாக தான் இருக்கும் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஜிடியாக இருக்கட்டும் ஆர்ப்பிபாக இருக்கட்டும் ஏன்னா போட்டிகள் அதிகம் ஓகேவா அதனால் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும் அதனால் கொஸ்டின டஃபாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த புக்கு எனக்கு வேணும் சார் அப்படின்னா ஃபுல் புக்கு எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ ஜனவரி முடிய போகுது ஃபிப்ரவரி எண்டு அடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் இருக்கலாம் ஜிடி கான்செப்ட்டு ஆர்பிஎஃப் பார்த்திங்கன்னா இன்னும் அப்ளை பண்ண லிங்கே வெளியே வரல ஸோ அதனால் என்னது ஆர்பிஎஃப் பற்றி பிரச்சனை இல்லை ஜிடிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அந்த டெஸ்ட்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் அடுத்தபடியெல்லாம் சந்திக்கலாம்